நம்ம smileytrips.com ல யூரோப் 16 டேஸ் குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துருவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் காண்டாக்ட் smileytrips.com, the European UK tour expert. புதிய வகை கொரோனா கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உலகம் முழுக்க கொரோனா பரவல் குறித்த அச்சமும் அதிகரிச்சிருக்கு. இதுக்கிடையே சீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா பரவல் குறித்த அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையும் இப்ப வெளியாகி உள்ளது. உலகமே கொரோனால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டு இருந்துச்சு. இந்த சூழல தான் கொரோனா பரவல் மறுபடியும் சீனாவில் அதிகரிச்சிருக்கு. எங்க இது மறுபடியும் மீண்டும் ஒரு கொரோனாலையை ஏற்படுத்துமா என்கிற அச்சம் இப்ப பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. தன்னோட ஜீரோ கோவிட் பாலிசியை சீனா எப்ப விலக்கி கொண்டதோ அப்ப இருந்தே அங்க வைரஸ் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க தொடங்குச்சு. இதுக்கிடையே சீனாவில சமீப காலங்களா திடீரென அதிகரிக்கக்கூடிய கொரோனா பரவல் குறித்து ஆய்வாளர்களும் முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. சீனாவில இப்ப வைரஸ் பாதிப்பு மறுபடியும் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. அங்கிருந்த கொரோனா கட்டுப்பாடுகளை அரசு சமீபத்துல தான் விலக்கி கொண்டது. இவ்வளவு காலமா அங்க கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இதனால வைரஸ் பாதிப்பு ஏற்படுறவரும் அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் உடனடியா தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இதன் காரணமா தான் அங்க வைரஸ் பாதிப்பு இத்தனை காலமா கட்டுக்குள்ள இருந்துச்சு. மேலும் இதனால அங்க பெரும்பாலானவங்களுக்கு தடுப்பாற்றலும் போதிய அளவுல இல்ல. இதுவே அங்க இப்ப வைரஸ் பாதிப்பு அதிகரிக்க முக்கிய காரணமா இருக்கு. சீனாவில இப்ப ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்படுவதா சொல்லப்படுது. டெய்லி 1000க்கும் மேற்பட்டவங்க அதிகாரப்பூர்வமற்ற வகையில உயிரிழக்கிறாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. சீனா கொரோனா பரவல் குறித்த அதிகாரப்பூர்வ தரவுகள் குறித்து வெளியிட தயக்கம் காட்டிட்டு வருது. இருப்பினும் உலகத்துல இதுவரைக்கும் ஏற்பட்ட அலைகள்ல இது மோசமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வைரஸ் பாதிப்புகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம்னே வல்லுநர்களும் சொல்லிட்டு வராங்க. 140 கோடி பேர் வாழக்கூடிய சீனாவில இந்த நிலைமை இன்னும் மோசமாகலாம்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில வர ஜனவரி மாசம் அங்க மேலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரிக்கும் என்றும் டெய்லி பாதிப்பு 37 லட்சம் வரைக்கும் போகும்னு கூட லண்டன் ஏர்ஃபினிட்டி லிமிடெட் ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்த நிறுவனம் கொரோனா பரவ தொடங்கியதுல இருந்தே அதோட பரவலை துல்லியமா கணிச்சிட்டு வருது. இவங்களோட கணிப்புப்படி ஜனவரிக்கு பின்னாலேயும் கூட சீனாவில வைரஸ் பாதிப்பு அதிகரிக்கணும், வர மார்ச் மாசம் இது அதிகபட்சமா டெய்லி 42 லட்சம் வரைக்கும் போகணும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சீனாவில அமல்ல இருந்த ஜீரோ கோவிட் பாலிசி திடீரென நீக்கப்பட்டதே இந்த வைரஸ் பாதிப்பு இந்த அளவுக்கு அதிகரிக்க முக்கிய காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஜீரோ கோவிட் பாலிசி காரணமா அங்க பெரும்பாலானவங்களுக்கு கொரோனா பாதிப்பு இதுவரைக்கும் ஏற்படாமல் இருந்துச்சு. இப்ப கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட உடனே வைரஸ் பாதிப்பு மின்னல் வேகத்துல அதிகரி வருது. அதே போல சீனாவில சினோபார்ம் மற்றும் சினோவாக் வேக்சின் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தடுப்பாற்றலும் ரொம்பவே குறைவா இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனா கடந்த புதன்கிழமை தன்னுடைய நாட்டுல ஒட்டுமொத்தமாகவே 2966 பேருக்கு மட்டுமே கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதா சொல்லியிருக்கு. இருப்பினும் இதை வல்லுநர்கள் யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல. அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே நோயாளிகளால நிரம்பி வழியுது. அங்க இருக்கக்கூடிய மயானங்களிலும் இறந்தவங்களுடைய உடல்கள் லைன்ல வைக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால சீன அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை விட உண்மையிலேயே அங்க கொரோனா பாதிப்பு பல மடங்கு அதிக அளவுல இருக்கணும் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் அங்க இப்ப வைரஸ் பரிசோதனை மையங்களும் கூட மூடப்பட்டுள்ளன. சீன அரசாங்கம் டெய்லி கொரோனா வைரஸ் பாதிப்பை துல்லியமா கண்டறியக்கூடிய முயற்சியில ஆர்வம் காட்டுறதாகவும் தெரியல. அதே போல கொரோனா மரணங்களை குறைத்து காட்டும் விதமா கொரோனா மரணம் என சான்று கொடுக்க வேண்டும்னா அதுக்கு அரசு பல விளக்கங்களையும் வெளியிட்டிருக்கு. இதனாலதான் சீன அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி கொரோனா மரணங்கள் சீனாவில குறைவா இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே அங்க நிறைய கொரோனா மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு.